உலக லெவல் சர்ச்சையான ரஹானேவின் ரன் அவுட் 100வது ஓவரில் நடைபெற்ற மிகப்பெரிய சர்ச்சை குழப்பத்தில் இந்திய ரசிகர்கள் வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியின் 3வது நாளான இன்றைய நாளை சிறப்பாக தொடங்கியது இந்திய அணி. ஏற்கனவே முதல் நாள் 2வது நாள் என கடந்த 2 நாட்களிலும் ஆதிக்கம் செலுத்தி வந்த இந்திய அணி 3வது நாளான இன்றும் அப்படியே தொடங்கியது. சதத்தை கடந்த ரஹானே ஒரு பக்கம், அரைசதத்தை கடக்கப் போகும் ஜடேஜா மறுபக்கம் என செம்மஃபார்மில் இருந்த இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு இன்று வீசப்பட்ட 100வது ஓவரில் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஆமாங்க, அந்த 100வது ஓவரின் போது சர்ச்சையான முறையில் இந்திய கேப்டன் ரஹானே ரன் அவுட் ஆனார். அதுவும் மனசாட்சியே இல்லாமல் நடுவர் கொடுத்த தவறான முடிவால் ஏற்பட்ட ரன் அவுட் தான் அது. ஏனென்றால் ரன் அவுட் விதிமுறைப்படி பேட்டின் ஒரு சிறிய பகுதியாவது கிரீஸுக்கு உள்ளே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது நாட் அவுட் என்பதுதான் கிரிக்கெட்டின் புதிய விதிமுறை. அப்படித்தான் இந்த ரன் அவுட்டின் போது ரஹானேவின் பேட்டும் இருந்தது. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ரன் அவுட் கொடுத்து விட்டார் நடுவர். சரி, இதை கூட ஏற்றுக்கலாம்ங்க. ஆனால் இதே மாதிரி இதே போட்டியில் ஆஸ்திரேலியா கேப்டன் ரன் அவுட் ஆன போது இதே நடுவர்கள் அதை நாட் அவுட் என்று கூறினார்கள். அதுவும் ரஹானேவின் பேட்டாவது கிரீஸுக்கு உள்ளே வந்துவிட்டது. ஆனால் ஆஸ்திரேலியா கேப்டனின் ரன் அவுட்டின் போது ஆஸ்திரேலியா கேப்டனின் பேட்டோ கிரீஸுக்கு உள்ளே வரவில்லை, கிரீஸை தொட்டபடியே நின்றது. ஆக மொத்தம் ஆஸ்திரேலிய அணிக்கு வந்தால் ரத்தம், இந்திய அணிக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்பதைப் போல ஆகிவிட்டது இந்த நடுவர்களின் செயல். அதுவும் செம்மஃபார்மில் இருந்து வந்த ரஹானேவின் மிக முக்கிய விக்கெட்டை இப்படி சீட்டிங் செய்து வீழ்த்தி அப்படி ஒரு வெற்றியை ஆஸ்திரேலிய அணி பெற வேண்டுமா என்று இந்திய ரசிகர்கள் பலரும் அவர்களது ஆதங்கங்களை வலைதளங்களில் வெளிப்படுத்தி வருவதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதாவது உண்மை என்னவென்றால் ரஹானேவின் இந்த ரன் அவுட்டை அவுட் என்று கொடுத்ததை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதைவிட மோசமான தருணத்தில் இதே போல ரன் அவுட்டான ஆஸ்திரேலியா கேப்டனின் ரன் அவுட்டை அவுட் இல்லை என கூறிவிட்டு இப்போது இதை மட்டும் அவுட் என சொல்வதைத்தான் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஆஸ்திரேலிய அணிக்கு வந்தால் ரத்தம், இந்திய அணிக்கு வந்தால் தக்காளி சட்னி என்பதை போன்ற நடுவர்கள் கொடுத்த இந்த சர்ச்சையான ரன் அவுட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.